Good morning students. In the video, we will talk about when and why. When and why use when and why is a conjunction. When வந்து சாதாரணமா வந்து क्वेश्चन வந்து எப்பொழுதுன்னு கேப்போம் பட் கன்ஜெக்ஷன் வரும்போது பொழுது அதேதான் வைலுக்கும் பொழுதுன்னு அர்த்தம் என்னந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்றது வைல பொறுத்த வரைக்கும் பாஸ்ட் கண்டினியூஸ் பிரசன்ட் கண்டினியூஸ் அதாவது ரெண்டு ஆக்சன் சைமல்டேனியஸா நடந்து போயிட்டு இருக்கு நடக்கும் அந்த சைடு நான் வந்து சமைச்சிட்டே இருக்கும் பொழுது என் பையன் டிவி பார்த்துக்கிட்டே இருந்தான் என் பையன் படிச்சிட்டே இருந்தான் நான் தூங்கிட்டு இருக்கும்போது என் பையன் விளையாடிக் கொண்டிருந்தான் So, two actions are parallel to each other. That's why we use it. While we use it, it is present continuous or past continuous. See this. This is a long action, long duration. So, that's why we use it. While I was cooking, my son was studying. So, the two actions are parallel to each other. Past or present continuous. Second one, when. When the first one is short action. அதாவது நான் சமைச்சிட்டு இருக்கும்போது பாட்டில் கீழே விழுந்துட்டு நான் தேங்காய் துருவிட்டு இருக்கும்போது பையன் அதை எடுத்துகிட்டு போயிட்டான் நீ ஃபோன் பண்ணும்போது நான் சமைச்சிக்கிட்டு இருந்தேன் அப்போ ஒரு ஆக்ஷன் கண்டினியூஸாக நான் சமைத்து கொண்டிருக்கிறது வந்து ஒரு கண்டினியூஸாக இருக்குது இன்பெயினில் ஒரு ஆக்ஷன் நடக்குது அப்போ வந்து என்ன யூஸ் பண்ணணும்னா வென் யூஸ் பண்ணும் வென் த ஃபோன் ரேங் ஐ வாஸ் குக்கிங் சி இப்போ இந்த இதை வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா சபார்டினேட் கிளாஸ் மெயின் கிளாஸ்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அப்போ வென் ஃபஸ்ட்டு வந்துச்சுன்னா கமா போடணும் வென் வென் வந்து செகண்ட் பிளேஸில் வருது அப்படின்னா நம்ம கமா போட தேவையில்லை சி த ஃபோன் ரேங் வென் ஐ வாஸ் குக்கிங் அப்படி எழுதும்போது நம்ம கமா போட தேவையில்லை ஒரே சென்டென்ஸாக எழுதிடலாம் கன்ஜெக்ஷன் வேர்டு வைல் வென் ஃபஸ்ட்டு வந்தால் நம்ம என்ன பண்ணணும் கமா போடணும் அடுத்தது ஆஃப்டர் ஆஃப்டருங்கும்போது ஒரு செயலுக்கு அடுத்ததாக அடுத்தது நடக்கிறது நான் சமைச்சு முடிக்கவும் என் ஹஸ்பண்ட் வரவும் கரெக்டாக இருந்தது நான் வீட்டை பூட்டவும் ஈபிக்காரவங்க அதை குறிக்கிறதுக்கு வந்தாங்க ஸோ அடுத்த ஆக்ஷன் அடுத்தடுத்து வர்றது நம்ம என்ன சொல்லலாம் இதை வந்து ஆஃப்டருக்கு நம்ம அடுத்த ஆஃப்டர் நெக்ஸ்ட்டு செகண்ட் ஆக்ஷனுக்கு நம்ம வென் யூஸ் பண்ணோம் வென் யூ ஓப்பன் த ஃபைல் செக் த செகண்ட் பேஜ் நான் சொல்கிறேன் நீ ஃபைலை ஓப்பன் பண்ணும் பொழுது செகண்ட் பேஜை செக் பண்ணு ஓப்பன் பண்ணும் பொழுது செகண்ட் பேஜை செக் பண்ணு இது வந்து என்னவா வருது அப்படின்னா நம்ம ஒரு ரிக்வஸ்டாவோ ஆர்டராகவோ ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸாக வருது சப்போஸ் அவன் ஃபைலை ஓப்பன் பண்ணும் பொழுது செகண்ட் பேஜை பார்த்தான் அப்படின்னு நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா வென் ஹீ ஓப்பன் பாஸ்ட் டென்ஸ் வென் ஹீ ஓப்பன் த ஃபைல் ஹீ செக் த செகண்ட் பேஜ் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் வருது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ரெண்டு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் யூஸ் பண்ணோம் இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கிறோம் பாஸ்ட் கண்டினியூஸ் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் ஸோ இந்த மாதிரி டென்ஸில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு த சேம் டைம் ஒரே டைத்தில் ரெண்டு செயல் நடைபெறுது சண்டேஸ் ஆனால் நாங்கள் சர்ச்சு போவோம் அந்த மாதிரி நம்ம வந்து இந்த டைத்தில் இதை பண்ணுறேன் அதே மாதிரி சம்மர் வெக்கேஷனில் வந்து டூர் போகிறது ஐஸ்கிரீம் சாப்பிட்றது அந்த மாதிரி நம்ம சொல்லும்போது அட் த சேம் டைம் ஐ டேக் கிளாஸஸ் வென் ஐ எம் ஆன் ஹாலிடேஸ் நான் இப்போ இந்த வீடியோ கிளாஸ் எப்போ எடுக்கிறேன் எப்பொழுதெல்லாம் எடுக்கிறேன் ஹாலிடேஸ் வரும்பொழுதுனா நான் வீடியோ கிளாஸ் எடுக்கிறேன் ஸோ அப்போ ஒரே ஒரு குறிப்பிட்ட டைத்தில் நம்ம வந்து இன்னொரு ஆக்ஷனை செய்ய போகிறோம் அட் த சேம் டைம் அதுக்கு நம்ம வென் யூஸ் பண்ணுறோம் லிமிட்டட் டியூரேஷன் ஏஜ் ஆர் பீரியட் ஆஃப் டைம் அதுக்கு வென் தான் யூஸ் பண்ணுறோம் வென் யூ வாஸ் எ சைல்டு ஹி பிளேடு ஹைட் அண்ட் சீக் அவன் குழந்தையாக இருக்கும் பொழுது அவன் ஹைட் அண்ட் சீக் ஓடி பிடிச்சி விளையாண்டான் இப்போ ஒரு லிமிட்டட் டியூரேஷன் தான் இப்போ எல்லாம் அவங்க ஓடி பிடிச்சி விளையாட போகிறதில்ல அதே மாதிரி இது இப்படி சொல்லலாம் அல்லது வென் யூ வாஸ் ஸ்டடியிங் நைன்த் ஸ்டாண்டர்ட் வென் யூ வாஸ் ஸ்டடியிங் எயித்து ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு பீரியட் ஆஃப் எஜுகேஷன் ஸ்டடீஸை சொல்லி சொல்லலாம் அல்லது ஏஜை சொல்லி சொல்லலாம் ஸோ ஒரு ஒரு பீரியட் ஆஃப் டைம் அதர்வைஸ் ஏஜ் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரிஞ்சது வென் வந்து எப்பொழுதுன்னு க்வெஸ்சனாக கேட்குறது இன்ட்ராகேட்டிவ்ல வருது வென் வில் யூ கம் ஸோ ஓவராலாக என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா வைல பொறுத்த வரைக்கும் பாஸ்ட் கண்டினியூஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் வென்னை பொறுத்த வரைக்கும் மற்றதுக்கு எல்லாமே என்ன தான் வரப்போகுது வென்னு தான் நம்ம போட போகிறோம் ஓகே இன்னைக்கு வந்து காந்தி ஜெயந்தி 150th டே யூ ஆர் செலிப்ரேட்டிங் ஸோ எங்கள் அம்மா சொன்னது ஞாபகம் வருது பொய் பேச வேண்டாம் ஆனால் உண்மையை மறைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம உண்மையை சொல்லணுங்கிற அவசியம் கூட இருக்க வேண்டாம் பட் நம்ம என்ன முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணலாம் போய் பேசாமல் இருக்கலான்னு சொன்னாங்க இது வந்து காந்தியோட காந்தியும் இதே மாதிரி தான்
அந்த அவர் உண்மையாலதான் மகாத்மாங்கிறதை வாங்கினாரு. ஸோ அதனால அவருடைய கருத்து